நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழும் தங்கையாவும் என்ற காணொளி வழியாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சிற்றிலக்கியத்தில் ஒன்றான கலம்பகம் பற்றி ஒரு சில செய்திகளை உங்கள் முன் வைக்க நான் விரும்புகிறேன். இந்த கலம்பகம் என்ற சொல்லை கலப்பு கூட்டல் அகம் என பிரிக்கலாம். கலம்பகம் என்ற சொல்லை கலப்பு கூட்டல் அகம் என பிரித்து பல வகையான கலப்பினை உடையது என பொருள் கொள்ளலாம். நிறம், வடிவம், மனம் போன்ற பல்வேறு வகைப்பட்ட மலர்களாலே தொடுக்கப்படுகின்ற மாலை கதம்பம் என வழங்கப்படும். நிறம், வடிவம், மனம் போன்ற பல்வேறு வகைப்பட்ட மலர்களால் தொடுக்கப்படுகின்ற மாலை கதம்பம் என வழங்கப்படும். அதுபோல பல வகைப்பட்ட பாக்கள், பாவினங்கள், உறுப்புக்கள் போன்றவற்றை கலந்து அகம் புறமாகிய பொருள் விரவி எண்வகை சுவைகள் மலிய அந்தாதி தொடையிலே அமைக்கப்படுகின்ற பா மாலை கலம்பகம் என வழங்கப்படும். எப்படி பல்வேறு நிறம், வடிவம், மனத்தால் அமையப்பட்ட மலர்களாலே தொடுக்கப்படுவது கதம்பம் என்று அழைக்கப்படுகிறதோ, அதே போல பல வகை பாக்கள், பலவிதமான பாவினங்கள், உறுப்புக்கள் கலந்து அகம் புறம் போன்ற பொருள் விரவி எண்வகை சுவைகள் மலிய அந்தாதி தொடையிலே அமைக்கப்படுகின்ற பாயினம் கலம்பகம் என வழங்கப்படும். இந்த கலம்பகத்தின் உறுப்புக்கள் 18 என்று பாட்டியல் நூல் கூறுகிறது. 18 உறுப்புகளை வைத்து இந்த கலம்பகம் பாடப்படும் என்று அது வரையறை செய்கிறது. அந்த 18 உறுப்புகளை உங்கள் முன் நான் வைக்கிறேன். புயவகுப்பு, மதங்கு, அம்மானை, காலம், தழை, சம்பிரதம், கார், தவம், குரம், மரம், பான், களி, சித்து, இரங்கல், கைக்கிளை, தூது, வண்டு, ஊசல் போன்ற 18 உறுப்புகளை கொண்டு இந்த கலம்பகம் பாடப்பட வேண்டும் என்று பாட்டியல் நூல் வரையறை செய்கிறது. அதாவது புயம் என்றால் என்ன என்று சொன்னால், தலைவனது புயங்களை, அதாவது தோள்களை புகழ்ந்து பாடுவது. தலைவனுடைய புயத்தை, தோளை புகழ்ந்து பாடுவது புயம் என்று வழங்கப்படும். மரம் என்றால் என்ன என்று சொன்னால், வேந்தர்களுக்கு மகளை மனம் தர மறுப்பது மரம் எனப்படும். பண்டை காலத்திலே பெரிய அரச சிற்றரசர்களே, பேரரசர்கள் கூட இந்த வீரக்குடியை சார்ந்த பெண்களை கேட்கின்ற பொழுது, பெண் கேட்கின்ற பொழுது அந்த மரக்குடி சார்ந்த மரவர்கள் அரசனுக்கு பெண் கொடுப்ப மறுப்ப அதை மரம் என்று ஒரு சொல்லாலே வரையறை செய்கின்றனர், உறுப்பாலே வரையறை செய்கின்றனர். புறம் என்பது புறம் சார்ந்த உறுப்புகளை பாடுவது. தழை என்பது தலைவன் கொணர்ந்த கையுறையாகிய தழை குறித்து பாடுவது. கார் என்ற உறுப்பு தலைவியை பிரிந்து தலைவியினுடைய பிரிவிலே கார் காலங்களிலே தலைவி அடைகின்ற அந்த வலிகளை பற்றி பாடுவது கார் என்ற உறுப்பு. வண்டு என்பது தலைவி தலைவனிடம் வண்டை தூதாக விடுவாள், வண்டு வீடு தூது என்று சொல்லுவார்கள், அதை பற்றி பாடுவது. மேக வீடு தூது என்பது தலைவனிடம் மேகத்தை தலைவி தூதாக விடுவாள், அது சார்ந்த பதிவை மேக வீடு தூது என்று சொல்லுவர். மாய வித்தை குறித்து அமையும் பகுதி சம்பிரதம் என்று சொல்லப்படுகிறது. சித்தர்களுடைய ரசவாத வித்தைகளை புகழும் உறுப்பு சித்து என்ற பகுதியிலே இடம்பெறும். பெண்கள் அம்மானை ஆடுகின்ற பொழுது கூறுகின்ற வினா விடை அமைப்பிலே அமைகின்ற விளையாட்டு அம்மானை என்று வழங்கப்படும். இரண்டு கைகளாலே வால் சுழற்றுகின்ற பெண்ணை கண்டு மயங்கி அவள் மீது இளைஞன் ஒருவன் காதல் கொள்ளுகின்ற நிகழ்வை மதங்கி என்று சொல்லுவார்கள். இப்படி 18 உறுப்புகளுக்கும் 18 விதமான பொருள் உண்டு. இத்தகைய பொருள் அமைந்த உறுப்புகளை கொண்டு இந்த கலம்பகம் பாடப்பட வேண்டும் என்று பாட்டியல் வலியுறுத்துகிறது. அது மட்டுமல்ல, யார் யாருக்கு எத்தனை பாடல்கள் பாட வேண்டும் என்பதையும் பாட்டியல் மிக தெளிவாக வரையறுத்து செய்திருக்கிறது.
தேவர்களுக்கு பாடுகின்ற பொழுது 100 பாடல்கள், தேவர்களுக்கு 100 பாடல்கள் பாட வேண்டும். முனிவர்களுக்கு 95 பாடல்கள் பாட வேண்டும். அரசர்களுக்கு 90 பாடல்கள் பாட வேண்டும். அமைச்சர்களுக்கு 70 பாடல்கள் பாட வேண்டும். வணிகருக்கு 50 பாடல்கள் பாட வேண்டும். வேளாளருக்கு 30 பாடல்கள் பாட வேண்டும். அப்படியென்றால் கலம்பகம் பாடுகின்ற பொழுது இன்னாருக்கு இத்தனை பாடல்தான் பாட வேண்டும் என்ற வரையறை கலம்பகம் அமைய வேண்டும் என்று பாட்டியல் நூல் வரையறுத்து சொல்லுகிறது. இது அன்றைய சமுதாய ஏற்றத்தாழ்வை காட்டுகின்ற முறையில் அமைந்திருக்கிறது என்று அறிஞர்கள் கருதுகின்றனர். முதல் முதலாக வெளிவந்த கலம்பகம், இலக்கிய வரலாற்றிலே முதல் முதலாக வெளிவந்த கலம்பகம் நந்தி கலம்பகம். டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதுகின்ற பிள்ளைகள் கவனமாக குறிப்பெடுக்க வேண்டிய குறிப்பு இது. முதல் முதலில் வெளிவந்த கலம்பகம் நந்தி கலம்பகம். இதை எழுதிய ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. நந்தி கலம்பகத்தை எழுதியவர் யார் என்று அறிய இயலவில்லை. 9ஆம் நூற்றாண்டிலே இது வெளிவந்தது. 3ஆம் நந்திவர்மனை பாட்டுடை தலைவனாக கொண்டு இந்த கலம்பகம் வெளிவந்தது. சொற்சுவை பொருட்சுவை ததும்ப இது அமைந்துள்ளது. இதை பாடுகின்ற புலவர் இதிலே அறம் வைத்து பாடினார் என்றும், இதை கேட்ட மன்னர் படிப்படியே பாடலை கேட்கின்ற பொழுது இறுதி பாடலை கேட்டு உயிர் துறந்தார் என்ற ஒரு கதை நிலவி வருகிறது. ஆனால் இது பற்றிய வரலாற்று குறிப்பு சரியாக நமக்கு ஏதும் கிடைக்கவில்லை என்று நாம் உறுதியாக சொல்லலாம். அப்படியென்றால் முதல் கலம்பகம் நந்தி கலம்பகம், ஆசிரியருடைய பெயர் தெரியவில்லை, இது 9ஆம் நூற்றாண்டிலே வெளிவந்தது. இது 3ஆம் நந்திவர்மனை பாட்டுடை தலைவனாக கொண்டது. இதை நாம் உறுதியாக உள்வாங்க வேண்டும். முதல் கலம்பகம் அரசனை பற்றி வெளிவந்தாலும் அடுத்தடுத்து பின்னர் வந்த கலம்பகங்கள் கடவுளரை பற்றியே வெளிவந்தது என்பதை அழுத்தமாக நாம் உள்வாங்க வேண்டிய ஒரு செய்தி. இரட்டை புலவர்கள் கலம்பகம் பாடுவதிலே வல்லவர்கள் என்ற ஒரு பெயர் உண்டு. இந்த இரட்டை புலவர்கள் திருவாமாத்தூர் கலம்பகம், தில்லை கலம்பகம் என்ற 2 கலம்பகங்களை எழுதி வெளியிட்டனர். குமரகுருபரர் காசி கலம்பகம், மதுரை கலம்பகம் என்ற கலம்பக நூலை வெளியிட்டிருக்கிறார். உசித தேவர் என்ற ஒரு சமண புலவர் திருக்கலம்பகம் என்ற ஒரு சமண கலம்பகத்தை அவர் வெளியிட்டிருக்கிறார். வீரமாமுனிவர் திருக்காவலூர் கலம்பகம் என்ற கிறிஸ்தவம் சார்ந்த ஒரு கலம்பகத்தை எழுதி வெளியிட்டிருக்கிறார். சவ்வாது புலவர் நாகை கலம்பகம் என்ற ஒரு இஸ்லாமிய கோட்பாடை தழுவிய ஒரு கலம்பகத்தை அவர் வெளியிட்டிருக்கிறார். இவைகளெல்லாம் மிக சிறந்த கலம்பக நூல்களாக இன்றைக்கும் காட்சியளித்து கொண்டிருக்கிறது. எனவே கலம்பகம் என்பது அந்த பிரபந்தங்களிலே சிற்றிலக்கியத்திலே ஒரு மிக சிறந்த வகை என்பதை, இலக்கிய வகை என்பதை நாம் உணர வேண்டும். பல மலர்களாலே வண்ணிறம் வடிவம் மனம் போன்ற பல்வேறு வகைப்பட்ட மலர்களாலே தொடுக்கப்படுகின்ற மாலை கதம்பம் என வழங்கப்படுவது போல பல்வகை பாக்கள் பாவினங்கள் அகம்புறம் போன்ற பல பொருள் விரைவி பாடப்படுவது கலம்பகம் என்று அழைக்கப்படுகிறது என்ற கருத்தை நாம் உள்வாங்க வேண்டும். இந்த சிந்தனையோடு நான் இந்த பதிவு முடிக்கிறேன். மற்றொரு சிந்தனையோடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.